கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் ஆதி மந்தபமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெயரால் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் இதயத்தின் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் தேவன் மகிமைப்படும்படி அவர் ஆசீர்வதிப்பார். அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தை தேடுங்கள். வேதத்தில் தேவனுடைய மகத்துவங்களை பாருங்கள். அவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்பது ஏதோ ஒரு கொண்டாட்டத்தோடு முடிந்து விடுகிற ஒன்றல்ல. மனித வாழ்வுக்கே அனுதினமும் நித்தியமான ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்வுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு என்பது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர்களுக்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை, மனித குலத்திற்காக அவர் வந்தார். என்றால் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் மனித உருவெடுத்து வந்தபோது கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகில் யாரும் இருந்தது கிடையாது. ஆகவேதான் எரேமியா 32:27 தேவனாகிய கடவுள் சொன்னார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கடவுள் என்று சொல்லி. இந்த பைபிள் போதிக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகில் உள்ள எல்லா தேசத்தாருக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் எல்லா மார்க்கத்தாருக்கும் எல்லா மனித குலத்திற்குமே அவர் தேவன். என்றால் எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர்தான். இதைத்தான் உறுதியாக இந்த புனித பைபிள் உலகத்திற்கு போதிக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு இனத்தானும் தேசத்தானும் சர்வோல்லம் உள்ள கடவுளை அப்பா பிதாவே என்று அவன் அழைக்கிற உரிமையை கிறிஸ்து இயேசு வழியாய் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் என்ன? மூன்று காரியங்களிலும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, யோவான் 10:10 கடைசி வார்த்தை பாருங்கள், நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்தவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். கடவுள் மனிதனுக்கு எதுக்கு தேவை? வாழ்வு கொடுக்க, மனிதனை வாழ வைக்க. இன்றைக்கு சினிமா நடிகர்கள் நடிகைகள் தற்கொலை செய்து சாகிறார்கள். உலகில் இருக்கிற ஜனங்கள் கவலையை போக்க சினிமாவை பார்க்கிறார்கள். ஆனால் சினிமாவில் நடிக்கிறவர்கள் எல்லோரும் அவர்கள் கவலையை போக்க கடவுளை பார்க்க தெரியவில்லை, அவர்கள் தற்கொலை செய்து சாகிறார்கள். காரணம் என்ன? உலகத்தில் பாவம், பணக்காரன் தற்கொலை செய்து சாகிறான், பெரிய பெரிய தொழிலதிபர் தற்கொலை சாகிறான் என்ற நிலைமை தான் இன்றைக்கு உலகில் இருக்கிறது. என்றால் பாவம்தான் காரணம். ஆகவே நீதிமொழி 28:13 சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழவிட முடியாது என்று சொல்லி. ஆகவேதான் பாவிகளை மீட்க, அவர்களுக்கு பரிசுத்த வாழ்வை, விடுதலை வாழ்வை, நித்திய வாழ்வை கொடுக்க பரலோக கடவுள் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக, மனிதன் பாவத்தினால அவனுடைய அதிகாரத்தை இழந்து விட்டான். லூக்கா 10:19 பாருங்கள், பாம்பை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் பிசாசுனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசுவை ஒருவன் ராஜாவாக, மீட்பராக, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறான், உலகத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறான், ஏன் குடும்பத்தை நடத்தும் அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். மூன்றாவதாக, தேவன் தன் மகிமையை மனிதனுக்கு கொடுக்க வந்தார். யோவான் 17:22 பாருங்கள், ஆண்டவராக இயேசு சொன்னார், பிதாவே நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருப்பதற்காக நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு தந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. மகிமையை மனித இனத்துக்கு கொடுக்க பரலோக கடவுள் இயேசு கிறிஸ்துவாக உலகத்துக்கு வந்தார். இதுதான் கிறிஸ்து பிறப்பின் மகிமை என்பது. ஜெபிப்போமா. அன்பின் நேச கர்த்தாவே, இதோ வாழ்வு கொடுக்கிறவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம் பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம். அதிகாரம் கொடுக்கிறவரே இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரம் வந்து விடுகிறது. மகிமையில் பங்கு கொடுக்கிறவரே, உமக்கு கோடி நன்றி. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இரட்சகராக மீட்பராக உம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மகிமையின் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.